நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரமாகிய தற்சமயம் அந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழை அதிகரிக்க தொடங்கியிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது கூட சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறது. இவை தவிர்த்து உட்பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது. தென் கடலோர மாவட்டங்களில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதிகளில் மிக சிறப்பாக காற்று ஊடுருவி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் கனமழை தொடரும். குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. யாழ்ப்பாண மாகாணத்திலும் சிறப்பான மழை பதிவாக இருக்கிறது என்பதை நம்ம நேற்றைய பிற்பகல் நேரத்திலே விவாதித்திருந்தோம். அடுத்த 24 மணி நேரத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா யாழ்ப்பாணம் சுற்று வட்டார பகுதிகளில் யாழ்ப்பாண மாகாணத்தில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இந்த குரல் பதிவின் வாயிலாக சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த இடங்களில் தற்பொழுது நிகழ் நேரத்தில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தொடர்பான தகவல்களையும் மேலும் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பாக சில விஷயங்களை மேலோட்டமாகவும் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க நேரத்தை விரயமாக்காமல் நேரடியாக நாம் காணொலிக்குள் போய்விடலாம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வதர் விலாக். நான் உங்கள் புதுச்சேரி வதர் மணிமானுவேல். இன்றைக்கு தேதி 23/11/2021, அதாவது நவம்பர் மாதம் 23 2021 இப்பொழுது நேரம் அதிகாலை 1 மணியாகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது தியாகராய நகர் சுற்று வட்டார பகுதிகள், பெரம்பூர் சுற்று வட்டார பகுதிகள், மாத்தூர் சுற்று வட்டார பகுதிகள், திருவொற்றியூர் சுற்று வட்டார பகுதிகள், சென்னை மாநகரினுடைய மத்திய பகுதிகள், அதே போல் பார்த்திங்கன்னாக்கா வேளச்சேரி அருகே இருக்கக்கூடிய சில இடங்கள், சென்னை மாநகரினுடைய புறநகர் கடலோர பகுதிகளான துறைப்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகள், நாவலூர் சுற்று வட்டார பகுதிகள், கேளம்பாக்கம் திருப்போரூர் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னாக்கா சென்னை மாநகரினுடைய சில இடங்களிலும் சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் கடலோர பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் அங்கு மிகமாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அதே போல் சென்னை திண்டிவனம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் செய்யூர் இடைவெளி நாடு அருகிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்குது. இவை மட்டுமல்லாது கடலூர் நெய்வேலி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் குள்ளஞ்சாவடி வடலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. வடக்குத்து அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது நெய்வேலி நகரியத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி. ஆக மொத்தத்தில் வடக்குத்து, வடலூர் மற்றும் குள்ளஞ்சாவடி இதற்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை கடலூர் நெய்வேலி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க உட்பகுதிகளை பொறுத்தவரையில் தற்போது தருமபுரி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் நல்லம்பள்ளி சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கடையம்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், கடையம்பட்டி சேலம் சுற்று வட்டார பகுதிகள், ஏற்காடு சுற்று வட்டார பகுதிகள், ஓமரூர் ஏற்காடு இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகள், அதே போல் சேலம் மாநகரினுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சேலம் மேட்டுப்பட்டி இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க நீலகிரி மாவட்டத்தில் கூட பார்த்திங்கன்னாக்கா உதகமண்டலம் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதியான குன்னூர் கோத்தகிரி சுற்று வட்டார பகுதிகளிலும் நீண்ட நடிக நேரமாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அவற்றை ஒட்டியிருக்கக்கூடிய கோவை மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக கோவை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகள், கோவை பொள்ளாச்சி இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் பரவலாகவே பதிவாகி கொண்டிருந்தது. இன்னும் சொல்லப்போனால் கோவை மாநகரினுடைய பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாக நேற்று இரவு நேரத்தில் பதிவாகி கொண்டிருந்தது. இது தொடர்பான தகவல்களை என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா ரேடார் படங்களை பயன்படுத்தி நம்மளால் வந்து நிகழ்நேர தகவல்களை குரல் பதிவாக பதிவு செய்ய இயலலை. ஒரு மனிதனால் 2 குரல் பதிவுகள் பதிவு செய்கிறதுங்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2 மணி நேரத்திற்கு 1 முறை நம்ம குரல் பதிவுகள் பதிவு செஞ்சாலுமே 9-10 மணிக்கு மேலே தான் அடுத்த குரல் பதிவை நம்மளால் பதிவு செய்ய முடியும். 8 மணிக்கு தான் ஒரு குரல் பதிவை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு குரல் பதிவை பதிவு பண்ணோம்னாக்கா ஒரு 2 மணி நேரம் இடைவெளின்னு வைத்துக்கொண்டாலே 10 மணிக்கு தான் பதிவு செய்ய இயலும்.
அந்த நேரத்தில் பதிவு செஞ்சால் அது எந்த அளவிற்கு மக்களை சென்றடையும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. முடிஞ்ச அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் 10 மணிக்கு கூட குரல் பதிவுகளை பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சில மணி நேரங்களுக்கு முன்பாக கோவை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகள், பொள்ளாச்சி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகி இருந்தது. அதேபோல் திருப்பூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது. அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. கோவை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக 22 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருந்ததாக எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்தது. அதன் பிறகு அந்த இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கக்கூடும். மழை அளவுகள் பட்டியல் கிடைக்கப்பெறும்பொழுது நமக்கே தெள தெளிவாக தெரிய வந்துடும். கோவை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளில், பொள்ளாச்சி சுற்று வட்டார பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது என்பது தொடர்பாக. இதை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் மூலனூர் பள்ளப்பட்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. வெள்ளக்கோயில் முத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ராஜபாளையத்திற்கு வடமேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குமிளி சுற்று வட்டார பகுதியில் மற்றும் தென்காசி ராஜபாளையம் இடைப்பட்டிருக்கூடிய அந்த சாலையில், கடையநல்லூர் சுற்று வட்டார பகுதியில், புளியங்குடி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கழுகுமலை சுற்று வட்டார பகுதியில், ஸ்ரீரங்கராஜபுரம் கழுகுமலை இடைப்பட்டிருக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கோவில்பட்டி அருகில் கூட சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கீழையரல் சுற்று வட்டார பகுதியில் உட்பட தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தற்பொழுது பார்த்திங்கனாக்கா திசையன் விலை சுற்று வட்டார பகுதிகள், திருச்செந்தூர் சுற்று வட்டார பகுதியில் உட்பட தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். அடுத்த சில மணி நேரங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பாக. இதை தவிர்த்து அம்பாசமுத்திரம் சுற்று வட்டார பகுதியில், கலாக்காடு சுற்று வட்டார பகுதியில், அம்பாசமுத்திரம் நெல்லை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் அநேக இடங்கள், நாங்குநேரி நெல்லை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக பகுதிகளிலும் தற்சமயம் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. வள்ளியூர் திசையன் விலை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதியான கீழக்கரை சுற்று வட்டார பகுதியில் மற்றும் கீழக்கரை ராமநாதபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் பரவலாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாகாணத்தை பொறுத்தவரையில் தற்சமயம் பார்த்திங்கன்னாக்கா முல்லைத்தீவு சுற்று வட்டார பகுதிகளில் மிக சிறப்பாக கிழக்கு திசை காற்றானது ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஆகையினால வவுனியா வனப்பகுதிகள் மற்றும் முல்லைத்தீவு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது புல்மோடை சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும், இன்னும் சொல்லப்போனால் அநேக இடங்களிலும் பரவலாகவே கிழக்கு திசை காற்று ஊடுருவி வருவதனால மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாகாணத்தை, யாழ்ப்பாணம் நகரத்தை மழை மேகங்களானது நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கிளிநொச்சி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். மாங்குளம் சுற்று வட்டார பகுதிகளிலும் இலங்கையை பொறுத்தவரையில் மழை பதிவாகலாம். இலங்கையினுடைய வடக்கு மாகாணத்தில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். குறிப்பாக அந்த முல்லைத்தீவு சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் நிச்சயமாக கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். தற்சமயமும் அதற்கான சூழல்கள் தான் நிலவி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் வானிலை எப்படி இருக்கலாம், அடுத்த 24 மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கலாம் என்பது தொடர்பாக நம்ம சில விஷயங்களை விவாதிக்கலாம். இப்பொழுது அந்த சுழற்சியானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நெருங்கிவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. இதனுடைய தாக்கத்தினால் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோர பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகள், டெல்டாவின் கடலோர பகுதிகளிலும் அதிகாலை நேரங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. தென் மாவட்டங்களில் நிச்சயமாக மழை பதிவாகும். இது தொடர்பாக நம்ம எதிர்பார்த்திருந்தது தான். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், அதிகாலை நேரங்களில் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளாக இருக்கட்டும், அதே போல் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளாக இருக்கட்டும், இவை மட்டுமல்லாது நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள், தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தஞ்சை மாவட்ட கடலோர பகுதியில், புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதியில், அதே போல் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். புதுச்சேரி கோடியாக்கரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்பொழுது சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளில் மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும், அதாவது அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில், அங்கொன்றும் இங்கொன்றுமாக சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து இந்த மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமடைய இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துகளும் இருக்கப்போவது கிடையாது. அடுத்த 24 மணி நேரத்திலும் டெல்டாவின் கடலோர பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம்.
மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்திலும் இருக்கிறது. அது மட்டுமல்லாது ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு கடலோர பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். இதே போக தென் உள் மாவட்டங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விருதுநகர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகள், தேனி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகள், மேகமலை சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் பார்த்திங்கன்னாக்க நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள், கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள், தென்காசி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. இவை மட்டுமல்லாது நமக்கு கோயம்புத்தூர் மாதிரியான மாவட்டத்தில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். டெல்டாவின் உட்பகுதிகளில் கூட மழை பதிவாகலாம். தஞ்சை திருச்சி மாவட்டங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். கோவை திருப்பூர் மாவட்ட பகுதிகள், நீலகிரி மாவட்ட பகுதிகள், சேலம் மாவட்டத்துடைய சில இடங்கள், நாமக்கல் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அதேபோல் விருதுநகர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளிலும் நாம் மழையை எதிர்பார்க்கலாம். இவை தவிர்த்து சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்கள், தருமபுரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அந்த சுழற்சியின் நகர்வுகளுக்கு ஏற்ப. இப்பொழுது பிற்பகல் நேர குரல் பதிவில் நம்ம அடுத்த 24 மணி நேரத்தில் குறிப்பிட்ட எந்தெந்த இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பாக மிக தெளிவாக விவாதிக்கலாம். அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து இது தொடர்பான தகவல்களை நம்ம இன்னும் விரிவாகவே விவாதிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்த 24 மணி நேரத்திலும் தமிழக உட்பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் டெல்டா மாவட்ட கடலோர பகுதியில் மற்றும் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று எண்ணியிருக்கிறேன். 25-26 தேதிக்கு பிறகு சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழையின் தீவிரத்தன்மையானது அதிகரிக்க தொடங்கும். இது தொடர்பாக நம்ம நிறைய முறை விவாதித்திருக்கோம். சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மட்டும் இல்லாமல் வடகடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் மழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அதையும் மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நிச்சயமாக கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று தான் நாம் கூற வேண்டும். அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அதற்கேற்ற போல நம்முடைய அன்றாட பணிகளை திட்டமிட்டுக் கொள்வதும் மிக மிக நல்லது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய நாட்களில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் குறிப்பாக 26 அல்லது அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இது நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவு. இதற்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கருதுகிறேன். இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன். நம்ம மேலும் பல தகவல்களை பிற்பகல் நேர குரல் பதிவில் விவாதிக்கலாம். இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மன் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.